ஸ்ரீசூக்தி திவ்யமானது நாவின் புண்ணையும் பற்களின் வலியையும் போக்கும் சித்த உலகமாகும். பிரமிதி நிதயா இவருடைய ஸ்ரீசூக்திகளில் தத்துவ ஞானம் விளக்கம் பெறுகிறது. மற்ற கிரந்தங்கள் உண்மையை நன்கு அறிய முடியாது, மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணுகின்றன. இவர் ஸ்ரீசூக்திகளோ உண்மை பொருளை நன்கு விளக்குகின்றன. வேதாந்தத்தில் மாயாவாதத்திற்கோ எல்லாம் பொய் எனும் மித்யாவாத கற்பனத்திற்கோ சிறிதும் இடவில்லை என்றும், அறியப்படுபவை எல்லாம் சத்தியம் என்றும், மற்றும் பிற மதவாதிகளின் கற்பனைகளுக்கு வேதத்தில் ஆதாரம் இல்லை எனும் விளக்கங்களுக்கெல்லாம் நிதியாய் ஸ்ரீசூக்திகள் விளக்குகின்றனவாம். பிரஜாசாலி பிரபாலனயஷ்டயாம் கழனிகளில் பயிர் வளர்த்து பலன் கிடைக்கும் காலத்தில் பறவைகள் படையெடுக்கும், விலங்குகள் அவற்றை தின்று அழிக்க முற்படும். அப்பொழுது காவலர்கள் தடியினால் அவற்றை விரட்டி பாதுகாப்பது போல சனாதன தர்மத்தை இவர் ஸ்ரீசூக்திகள் தடிகள் போன்று பிற வாதங்களை விரட்டி அடித்து பாதுகாக்கின்றனவாம். மேலும் சிறந்த அறிஞர்களாயினும் பிற மதங்களை கேட்டு கலக்கம் ஏற்படினும் அதை போக்குமாம். ஸ்ருதி சுரபயாக ஆங்காங்கு வேத பிரமாணங்களை எடுத்து காட்டுவதாலே இவர் ஸ்ரீசூக்திகளில் வேதமணம் கவழ்கின்றதாம். இது பொன்மலர் நறுமணம் பெற்றதை ஊக்கும். சூக்திகள் தாம் மிக உயர்ந்ததாயும் மதுரமாயும் இருப்பதோடு வேதார்த்தங்களை வெளியிடுவதாலே மேலும் உயர்வை பெறுகின்றனவாம். அதோடு காதால் கேட்பதற்கும் இனிமையாய் இருக்கும். பிற மத நூல்களோ காதால் கேட்பதற்கும் கொடியதாயும் விரசமாயும் வேத விருத்தமான பொருளை கூறுவதாயும் நரகத்திற்கு காரணமாயும் இருக்கும். சுத்தானந்தாபிவருஷக வாரிதாக உடையவருடைய நூல்கள் படிப்பதால் தூய்மையான ஆனந்தத்தை கொடுக்கின்றன. ஆனந்தம் என்றால் மகிழ்ச்சி அல்லது இன்பம் என்போம். இன்பத்திலும் தூயது தீயது என்று பாகுபாடு உண்டோ எனில் உண்டு. தகாத முறையில் ஈட்டிய சொத்துக்களை பெற்றாலும், தகாத முறையில் பெண்ணை மணந்தாலும், அனாச்சார முறையில் தயாரித்த இனிப்புகளை உண்டாலும், ஆபாசமான கதைகளை படித்தாலும் ஆனந்தம் ஏற்படுகிறது. ஆனால் இவ் ஆனந்தம் தூய்மையானதல்ல. இவ்வானந்தம் சுத்தமானதில்லை. பின்னால் கேடுகளை தீமைகளை உண்டாக்குவை. உடையவரின் ஸ்ரீசூக்திகளோ பொருளை உணர்ந்து படிப்போருக்கு அப்பொழுதே சுத்தமான ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதில் சொல்லிய பக்தி பிரபத்திகளை அறிந்து அதன்படி அருட்டிப்போருக்கு இங்கு வாழுங்காலத்தில் தூய ஆனந்தத்தையும் மன அமைதியையும் அளிக்கிறது. இச்சரீரத்தை விடுங்காலத்தில் பரமோதத்தில் முத்தானந்தத்தையும் கொடுக்கிறது. இவ் ஆனந்தத்தை கொடுப்பதிலும் உயர் உண்டு. எங்கனம் கடுங்கோடையில் வெயிலின் கொடுமையினால் தவிக்கும் ஜனங்களுக்கு மேகங்கள் வானத்தில் சூழ்ந்து வந்து சுற்றுவட்டாரம் முழுவதும் உலக்கை போன்று மழை பொழிந்து மக்களுக்கு விலங்குகளுக்கும் பேரானந்தத்தை எப்படி அளிக்குமோ அதே போன்று ஸ்ரீபாஷ்யாதி ஸ்ரீசூக்திகள் கற்போருக்கும் கற்றவர்களிடம் கேட்போருக்கும் இவ்விருதுகளை சார்ந்தோருக்கும் ஆனந்தத்தை பொழியும். மேலும் இவ்வுலகிலேயே இப்பொழுதே பிரம்மானந்தத்தை அளித்தும் பிரபத்தி உபாயத்தை அரட்டிக்க செய்து இவ்வுடலை நீத்த பொழுது மோட்சானந்தத்தையும் அளிக்குமாம். யமகதி கதா விச்சேதிஸ்வர சூக்தயா ஜெயந்தி பிரபன்னர்கள் இச்சரீரத்தின் கடைசியில் மோட்சத்தை பெறுவது திண்ணம். ஆனால் பக்தி யோகத்தை அனுஷ்டிப்பவருக்கு பிராரப்த கர்மாவின் முடிவிலே மோட்சமானபடியார் ஜென்மாந்தரங்கள் வேறு பிறவிகள் உண்டே, அப்பொழுது நரகம் சம்பவிக்குமோ எனில் பக்தர்களுக்கும் நரகம் எனும் பேச்சையே கிடையாது. நகலு பாகவதாக யம விஷயம் கச்சந்தி பகவானை சார்ந்தவர்கள் யமலோகத்திற்கு செல்ல மாட்டார்கள். பரிகர மதுசூதன பிரபன்னான் மதுசூதன பெருமானை அடைந்தவர்களே விட்டுவிடு, யமவடருக்கு யவனின் உபதேசம் இது என்கிற பிரமாணத்தின்படி பக்தர்கள் பிறவி எடுத்தாலும் நல்ல யோகிகளின் குலத்திலேயே பிறப்பார்கள். ஆக உடையவரின் ஸ்ரீசூக்திகள் நற்பலன்களையே அளித்துக் கொண்டு அனைத்திலும் மிக உயர்ந்ததாகவே பிரகாசிக்கின்றன என்பர் சுவாமி தேசியம். பிரதிகலமிக பிரத்யக் தத்துவாவலோகன தீபிகாக எதி பரிவிட கிரந்தாக சிந்தாம் நிரந்தரயந்தினாம் அகருஷ பரஜான உத்சக்கிய சுதாதுர துர்தசா பரிணத ஃபல பிரத்யாசீதத் பலேக்ரஹி சுக்ரஹாக 48. இதிலும் ஸ்ரீசூக்திகளின் பெருமைகளையே பேசுகிறார். எம்பெருமானாருடைய ஸ்ரீசூக்திகள் பிரத்யக் தத்துவமான ஜீவர்களை பற்றிய உண்மை அறிவை கைவிளக்கு போல் காட்டுகின்றனமாம். ஜீவன் ஒன்றன்று, ஜீவர்கள் பலர், அணுஸ்வரூபம் உடையவர்கள், தனது தர்மபூத ஞானத்தினால் பிற இடங்களுக்கு பரவும் தன்மையை உடையவர்கள். ஜீவர்களின் சுரூபம் ஞானமயமானது.
தர்மபூத ஞானத்தை தன் குணமாக உடையது. பிற மதத்தினர் சொல்லும் ஒரே ஜீவன் என்பதோ பிரம்மமே அவைதியினால் ஜீவனாக தோன்றுகிறது என்பதோ வேதத்திற்கு விருத்தமான கொள்கையாகும். ஜீவன் வேறு, பரமாத்மா வேறு. ஜீவன் பரமாத்மாவுக்கு இயற்கையாகவே சேகன் தாசன். ஜீவன் கர்த்தா, செயலை செய்பவன். செயல்முறையின் தன்மையும் பரமனால் வருவதே. இவன் பக்தி பருவத்திலே செய்து ஞான விகாசத்தை பெறுகிறான். சத்வம், ரஜசு, தமசு ஆகிய முக்குணங்களும் பிரகதியினுடையவே, ஜீவனுடையவை அன்று. இது போன்று ஜீவனை பற்றிய உண்மைகளை உடையவரின் சீசூக்திகள் நன்கு எடுத்து காட்டுகின்றன. பிற மதவாதிகள் ஆத்மாவை பற்றி உண்மைக்கு புறம்பாக திருத்தி கூறுவதை கேட்டு கலங்கியவர்களுக்கு உண்மை தத்துவத்தை யார் உபதேசிப்பர் என்கிற அறிவு பசி ஏற்படுகிறது. வயிற்று பசி ஏற்பட்டவனுக்கு அருகில் உள்ள பழமரங்கள் இனிய பழங்களை அளித்து வயிற்று பசியை போக்குவது போல இவருடைய சீசூக்திகள் தத்துவங்களின் உண்மை நிலையை உணர்த்தி அறிவு பசியை போக்குகின்றன. அதாவது பரமாத்மா ஒருவனே, ஜீவனை காட்டிலும் வேறுபட்டவன், ஞானானந்தமயமான சொரூபத்தை உடையவன், அனைவருக்கும் அவனே சுவாமி, சேஷி, எல்லையற்ற கல்யாண குணங்களை உடையவன், தீய குணங்கள் சிறிதும் இல்லாதவன், திவ்யமங்கல விக்கிரகத்தோடு அதாவது உயரிய திருமேனியோடு கூடியவன், சீமான், பிராட்டியை விட்டு சிறிதும் பிரியாதவன், பிராட்டியோடு சேர்ந்தே உபாயமாகவும் உபேயமாகவும் இருப்பவன், ஜெகத்காரணம், பிற சொல்வது போன்று நிமித்த காரணமாக மாத்திரம் அல்லாது உபாதான காரணமாகவும் இருப்பவன், பரம காருணிகன், சர்வஜ்ஞன், சர்வசக்தன், சர்வ பலப்பிரதன், பரத்துவமும் சௌலபியமும் அதாவது உயர்வும் எளிமையும் ஒருங்கே உடையவன். இவ்வாறு தத்துவார்த்தங்களை எல்லாம் தெளிவாக எடுத்து இயம்பும் பகவத் ராமானுஜரின் சீசூக்திகள் ஒரு முறை குருமுகமாக நன்கு காலட்சேபம் செய்ததற்கு அடிக்கடி படித்து சிந்தனை செய்து அனுபவிக்கும்படி சீசூக்திகளே நம்மை தூண்டும். அத்தகு காம்பீரியமும் நடை அழகும் எளிமையும் கொண்டவை அவை. 49 முகுந்தாங்கிரி ஸ்ரத்தா குமுத வன சந்திராதவ நிபாகா முமுட்சாம் அக்ஷோபியாம் ததி முனி பிருந்தாரக கிரஹா சுசித்தாந்த த்வாந்த ஸ்திர குதுக திர்வாதி பரிஷது திவாதீத பிரேக்ஷா தினகர சமுத்தான பருஷாக. ஸ்ரீபாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்திகள் ஜீவ பரமாத்ம தத்துவ ஞானத்தையும் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களையும் பக்தி கிரீதோ ஜனார்தனா என்றபடி அவனிடத்தில் பக்தி பிரபுத்தியை பண்ணுகிறவர்களுக்கு பக்த பராஜயனாய் மீண்டும் திரும்புதல் இல்லாத பேரின்ப பெருவாழ்வை அளிப்பான் என்பதையெல்லாம் விளக்கமாக தெளிவாக்குகிறபடியால் அவற்றை கற்போருக்கு மோட்சத்தில் ஆசை உண்டாகிறது. அதனால் எம்பெருமானுடைய திருவிழில் பக்தி உண்டாகிறது. பகவத் பக்தியாகிற ஆம்பல் மலர் கூட்டத்திற்கு சந்திரனின் நிலவு போன்றதான் உடையவர் ஸ்ரீசூக்தியர். அதாவது நிலவை நிலாவை கண்டால் ஆம்பல் மலர்கள் நன்கு மலரும். அதே போன்று இவர் ஸ்ரீசூக்திகளை சேவித்தாலோ பார்த்தாலோ பகவானிடம் நோக்கு பக்தி வளரும். நிலவு எப்படி நம்மை மகிழ்விக்கிறதோ அதே போன்று ஸ்ரீசூக்திகளும் நம்மை மகிழ்விக்குமாம். நிலவும் சந்திரனும் அழகாக தோற்றமளிப்பது போல் ஸ்ரீசூக்திகளை பார்க்கும் பொழுது அதன் சொல்லழகம், அதன் செய்யையும் அதாவது சொற்களின் அமைப்பும் பொருளழகம் நம் மனதை கவர்கின்றனவாம். நமக்கு உடையவர் ஸ்ரீசூக்திகளில் பக்தி சந்திகள் உண்டானாலும் அதை பிற மதவாதிகள் அது தவறு இது தவறு என்று எதையாவது சொல்லி நமது பக்தி சத்தியர்களை குலைத்து விடுவார்களே எனில் முடியாது. உடையவன் சீசூக்திகளை சேவித்து அதில் ஆழ்ந்த புறமை உடையவர்களுக்கு துர்வாதிகளின் பேச்சு எவ்வித கலக்கத்தையும் உண்டு பண்ண முடியாது. ஏனெனில் துர்வாதிகளின் மதம் வேதங்களை பிரமாணமாக கொண்டு அமைந்ததல்ல, கேவலம் அவர்களுடைய அறிவாற்றலுக்கு ஏற்ப அமைந்தது. யுக்திவாதம் நிலைத்து நிற்காது. அவர்களை விட கூறிய அறிவுத்திறன் உடையவர்களாலே அவர்களின் மதவாதம் கண்டிக்கப்பட முடியும். ஆயினும் இருட்டில் எப்படி தெளிவாக பொருள்களை அறிய முடியாதோ அவ்விருள் போன்ற விளக்கமுறாத கோட்பாடுகளை கொண்ட பிற மதவாதி மதங்கள் கோட்டாங்களுக்கு இரவில் தான் கண்டறியும். அப்பொழுதுதான் தன் இனப்பறவைகளோடு பேசி உணவு தேடி கொட்டமடிக்கும். பொழுது விடிந்து கதிரவன் கதிர்களை வீசியதும் அவைகளுக்கு கண் விழியாதாரியார் அடங்கி பொந்துகளில் ஒடுங்கிவிடும். வெளிச்சம் அவைகளுக்கு கொடியதாகும். அதே போன்று ஸ்ரீபாஷிகாரின் ஸ்ரீசூக்திகளாகிற சூரிய கிரணங்கள் தோன்றாதவரை அறியாமையாகிற இருளில் அதாவது அபசித்தாந்தத்தில் ஊறி உற்சாகத்தோடு வீரம் பேசி கொட்டமடிப்பார். வருஷங்களான சூரிய கிரணங்கள் போன்று கொடியவைகளான அவைதிக மதங்களை கண்டிப்பவைகளான ஸ்ரீசூக்திகளை கொண்ட ராமானுஜ மதமாகிற சூரியன்
உதயமானதும் கோட்டான்கள் போன்று நடுங்கி ஒடுங்கி விடுவர். இவ்வாறு உபனிஷத்துக்களின் கருத்தை தெளிவாக விளக்குகிற ஸ்ரீபாஷ்யாதி ஸ்ரீசூக்திகளை நல்லாசிரியன் மூலமாக நன்கு கற்றவர்கள் வேத பாஷ்யர்களின் மதத்தை கண்டு சிறிதும் கலங்க மாட்டார்கள். இத்தகையோருக்கு உடையவரின் ஸ்ரீசூக்திகள் சம்சார பந்தத்தினின்றும் விடுதலை பெற மோட்சத்தில் ஆசையை உண்டு பண்ணி பிரபத்தியில் எழிய செய்து மோட்சத்தை பெற உதவுகின்றன என்னே ஸ்ரீசூக்திகளின் பெருமையோ பெருமை. 50 நிராபாதாக போதாயன பணிதி நிஷ்யந்த சுபகாக விசுத்தோபன்யாச வியதிபிதுர சாரீரகனயாக அகுண்டைஹி கல்பந்தே யதிபதி நிபந்தாக நிஜமுகைஹி அனித்ராண பிரஜாரச தமனி போதாய சுதியாம். சங்கரர் அத்தியாச பாஷ்யத்தில் அத்தியாசோ நாம அதஸ்மின் தத்புத்திகி அதுவாக இல்லாததில் அது என எண்ணுவது. படுத்திரு பருத்திருப்பதும் இழைத்திருப்பதும் நமது சரீரமாகும். ஆத்மா பருத்தோ இழைத்தோ இல்லை. ஆயினும் சரீரம் வேறு ஆத்மா வேறு என்பதை உணராதவர்கள் ஸ்தூலோகம் கிருஷோகம் நான் பருத்தவன் நான் மெலிந்தவன் என்று பேசுகிறார்கள். அதாவது பருத்தும் மெலிந்தும் இல்லாத ஆத்மாவை பருத்தவன் நான் மெலிந்தவன் நான் என்று பேசுகிறார்கள். இம்மாதிரி ஒன்றில் இல்லாததே இருப்பதாக ஏற்று பேசுவதோ நினைப்பதோ அத்தியாசமாகும். இது ஒரு பொய்யான எண்ணம். இதை மித்யா என்பர். உலகமாக ஜீவனாக இல்லாத பிரம்மத்திரளத்தில் உலகையும் ஜீவாத்மாக்களையும் பார்ப்பது மித்தே பொய்தானே. ஆகவே பிரம்ம சத்தியம் ஜகது மித்யா என்பது எங்கள் கொள்கை எங்கள் மதம். இதைத்தான் உபனிஷத்துக்கள் பேசுகின்றன என்பதை வேதவியாசரின் பிரம்மசூத்திரங்களுக்கு நான் கூறும் பாஷ்யத்தில் உரையில் எடுத்து காட்டுவோம். யசாச்சாயமர்த்தா சர்வேஷாம் வேதாந்தானாம் ததா வயம் அஸ்யாம் சாரீரகமீமாம்சாயாம் பிரதர்சிஷ்யாமா. அதாவது தான் ஏற்றுக்கொண்ட கருத்து வேதாந்த வாக்கியங்களில் ஏற்றி காட்டுகிறோம் என்றார். ஆனால் நமது சீபாஷ்யக்காரரோ பகவத் போதாயகிருதாம் பிரம்மசூத்திர விருத்தியும் பூர்வாச்சாரியாக சஞ்சிட்சுபுரு தன் மதானுசாரேன சூத்திராட்சராணி வியாக்கியாசியந்தே. போதாயனர் இருவருக்கும் பொதுவானவர். அவர் இயற்றிய உரை மிக விஸ்தீர்ணமானது. அதை பூர்வாச்சாரியர்கள் தங்கர் திரவிடர் குருதேவர் போன்றோர் சுருக்கி வெளியிட்டார்கள். அவர்களின் கருத்தை தழுவி வேதவியாசரின் சூத்திரங்களின் எழுத்துக்களுக்கு உரையிடுகிறேன் என்றார். இதிலிருந்து ராமானுஜர் தனது கருத்தை சூத்திரங்களின் மீதோ உபனிஷத்துக்களின் மீதோ திணிக்க விரும்பவில்லை. அவற்றின் கருத்தை உள்ளது உள்ளபடியே வெளியிடுகிறேன் என்கிறார். இதே மனதிற்கொண்டு நிராபாதாக போதாயன பணிதி நிஷ்யந்த சுபகாக என்று அருளியபடியே. உடையவரின் ஸ்ரீசூக்திகள் முற்றிலும் வேதாதி பிரமாணங்களை தழுவியே இருக்கும். பிற மதவாதிகளால் சிறிதளவு கூட கண்டிக்க முடியாதபடி இருக்கும். முன் ஸ்லோகத்தில் கூறியபடி கோட்டான்களுக்கு பகல் எதையும் பார்த்து அறிய முடியாதது போல் வேத பாக்கியர்களுக்கு உடையவரின் ஸ்ரீசூக்திகளை கேட்டதும் தங்கள் மதத்தின் சித்தாந்தங்களை எடுத்து கூற நான் எழாது மயங்கி நிற்பர். எதிராஜரின் பாஷ்யத்தில் நம் முன்னோரான போதாயனர் மகர்ஷியின் விருத்தி கிரந்தத்தின் சாரமான கருத்துக்கள் ரசமாக பிரவகிக்கும். அதாவது பறந்து பரவி நிற்கும். எனவே அது அறிவோரின் மனதிற்கு அழகாக உகப்பாக இருக்கும். உபனிஷத்துக்களின் கருத்துக்களை முதன் முதலில் எடுத்து கூறியவர் வியாசர். அவருடைய கிரந்தத்தை பிரம்மசூத்திரங்கள் என்பர். சூத்திரம் என்பது குறைந்த எழுத்துக்களை கொண்டதாய் சுருக்கமாய் சந்தேகங்களுக்கு இடமில்லாததாய் சாரமான கருத்துக்களை உள்ளடக்கியதாய் விரித்தால் பல கருத்துக்களை விளக்குவதாய் இருப்பது. ஒரு குறிப்பிட்ட கருத்தை பிறர் மறுத்து பேசுவதை எடுத்து கூறும் சூத்திரங்களுக்கு பூர்வபட்ச சூத்திரங்கள் என்றும் அக்கருத்தை தக்க யுக்திகளையும் வேத வாக்கியங்களையும் கொண்டு நிலைநாட்டும் சூத்திரங்களுக்கு சித்தாந்த சூத்திரங்கள் என்றும் பூர்வபட்சம் சித்தாந்தம் இரண்டையும் விளக்கும் பகுதிக்கு அதிகரணம் என்றும் பெயர். இவ்வாறு 156 அதிகரணங்களையும் 545 சூத்திரங்களையும் கொண்டது யாசரின் பிரம்மசூத்திரம். இதற்கு விரிவான உரை வகுத்தவர் போதாயனர். போதாயன விருத்தி எனும் உரை நூல் நம் நாட்டில் கிடைக்கவில்லை. எதிராஜர் வடதேச யாத்திரையில் காஷ்மீர் எழுந்துடைய போது சரஸ்வதி பாண்டாகாரம் எனும் நூலகத்தில் இருந்தது. அதை அரசரின் ஆணையை பெற்று வாங்கி பார்த்தபோது உள்ளம் பூரித்து பெரிய நிதி புதையலை பெற்ற ஏழை போன்று பெரு மகிழ்ச்சியை அடைந்தார். அதிசயிக்கத்தக்க நினைவாற்றலை ஞாபக சக்தியை பெற்றிருந்த தன் சீடனான பூர்வ குரத்தாழ்வானை அந்நூல் முழுவதையும் படித்து நினைவில் கொள்ளும்படி நியமித்தார். அவரும் ஓரிரவில் கம்ப்யூட்டரில் மெமரியல் வைப்பது போல்
விருச்சி நூல் முழுவதையும் தன் நினைவில் கொண்டார். பின்னர் அவரை உஷாத்துணையாக கொண்டு சீவாசிய நூலை இயற்றினார். எனவே போதாயனர் காட்டிய வழியில் அதிகரணங்களையும் பூர்வற்ற சித்தாந்தங்களையும் அமைத்து தெளிவாக விளக்கத்துடன் அழகாகவும் எளிதாகவும் உரையை எழுதினார். ஆதலின் பிற மதத்தினர்